ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சுவையான மஷ்ரூம் பிரியாணியை எப்படி சிம்பிளாக பண்ணணுன்றதை நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காய விடுங்க அதுக்கப்புறம் நெய் அந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா உருகி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பிரியாணி இலை ரெண்டு ஒரு அண்ணாச்சி பூ மூணு லவங்கம் ரெண்டு பட்டை இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க ஒன்ஸ் இது வதக்குனதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நீட்டாகவே அரிஞ்சிக்கோங்க அதுதான் பிரியாணிக்கு எப்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வர அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியை அதில் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் மிளகா நாங்கள் வந்து மொத்தம் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம் உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சில்லி ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி வேறு போட்டிருக்கோம் ஸோ பவுடர் பார்த்து போடுங்க அடுத்தது பெப்பர் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் ஒரு ஸ்பூன் போடுங்க இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போடுறது தான் அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மஷ்ரூம் பார்த்திங்கன்னாங்க நாங்கள் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணியிருக்கோம் இதேமாரி கட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ தண்ணி வந்து நாங்கள் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கனால மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ தண்ணி கொஞ்சம் க பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம பாஸ்மதி அரிசின்றதுனால இது ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்ச அரிசியை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இன்கேஸ் குக்கரில் வச்சுட்டு நாங்கள் மூடி போட்டு மூடுறோம் விசில் போடுறீங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சா போதும் ஏன்னா பாஸ்மதி அரிசின்றதுனால சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணதும் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்டேஜில் இருக்கும் இப்போ நீங்கள் வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிளரி விட்டுட்டு ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு நீங்கள் என்ன வேணால் சைட் டிஷ் வச்சுருக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ஒரு கோபி மஞ்சூரியன் சைட் டிஷ் வச்சுருக்கோம் இந்த கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்